மீட்டூக்கு ஆதரவாக அமலா பாலும் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயில 2 படத்தில் அவங்க கதாநாயகியாக நடிக்கும்போது இயக்குனர் சுசி கணேசன் அவங்கக்கிட்ட தான் நடந்துக்கிட்டதை பற்றியும் லீலா மணிமேகலைக்கு ஆதரவும் இருந்தது அந்த ட்வீட்டில். அதில் அமலா பால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லீலா மணிமேகலையின் இயக்குனர் சுசி கணேசன் மீதான குற்றச்சாட்டை ஆதரிக்கிறேன். பெண்ணியத்துக்கு சிறிதளவும் மரியாதை தர தெரியாத ஒரு மனிதரிடம் துணை இயக்குனராக அந்த பெண் என்ன பாடுபட்டு இருப்பாள் என்பது எனக்கு புரிகிறது. நான் அவர் இயக்கிய திருட்டு பயலே 2 படத்தின் கதாநாயகியாக இருந்தாலும் இயக்குனர் சுசி கணேசனுடைய இரட்டை அர்த்தம் துணித்த பேச்சு, முகம் தெரியாத யாருக்கோ அவர் கூறும் பரிந்துரைகள், காரணம் இல்லாமல் உடலை ஒட்டி உரசும் மனப்பான்மை என பல்வேறு சங்கடங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இதை வைத்தே லீலா மணிமேகலை என்ன பாடுபட்டிருப்பாள் என்பது நான் அறிகிறேன். அந்த கொடுமையை சமூக வலைத்தளங்கள் மூலம் அவர் வெளியில் சொல்லியிருப்பதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். இன்றைய பொருளாதார நிலையும் பெருகி வரும் வேலைக்கென்று வரும் பெண்களின் தொகையும் பெண்களை ஒரு எளிய இரையாக்கி விடுகிறது. அங்கிங்கு எனாதுபடி அனைத்து தொழில்களிலும் துறைகளிலும் இந்த கொடுமை நடந்து வருகிறது. தங்களது மனைவியையும் மகள்களையும் போற்றி காப்பாற்றும் இதே கண்கள், இதே ஆண் சமுதாயம் வெளியே மற்ற பெண்களிடம் தங்களது ஆதிக்க மனப்பான்மையை செலுத்துவது துரதிருஷ்டமானது. இதுவே இந்தியர்களாகிய நாம் நம்முடைய உண்மையான ஆற்றலை கலை, சேவை மற்றும் ஆன்மீக துறைகளில் வெளிப்படுத்தும் தன்மையை ஊனமாக்குகிறது. ஆன்மீக துறையிலும் கலைத்துறையிலும் இருந்து பல உண்மைகள் வெளிவர துவங்கியுள்ளது. இதேபோல மற்ற துறைகளிலும், குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத மற்ற துறைகளில் இருந்து மீடூ ஹேஷ்டேக் குறித்த பதிவுகள் வெளிவர வேண்டும். அரசாங்கமும் நீதித்துறையும் எதிர்காலத்தில் இவ்வித கொடுமைகள் நடக்காமல் இருக்க வேண்டி பெண்களுக்கு தொழில் பாதுகாப்பு முன்னிட்ட பல அம்சங்களை சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும். அவ்விதமான கட்டுப்பாடுகளை பெண்களை போகப் பொருளாக சித்தரிக்கும் சிலருக்கு எச்சரிக்கை மணியாகும். ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.